Hello everyone, welcome back to Sangaming. In this video, we will talk about PHP variable, string and integer float. So, that's the value of the assignment. So, in the details is the video. So, video number channel video first time subscribe button bell icon all enable video. So PHP la vandha pathina variable declaration pandradhukku some rules ah vandha nama follow pananum. So idla vandha pathinga appadina நான் என்ன பண்ணிருக்கேன் ஆல்ரெடி என்னோட கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ்ல நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் எடிட்டராக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக நீங்கள் நோட்பேடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இந்த மாதிரி கலர் டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே வர்றது கொஞ்சம் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபைலில் போயிட்டு நியூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னும் கோடிங்கை சேவ் பண்ணலை, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கு PHP பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டாக்ஸை நம்ம கொடுக்கணும்னாலுமே பார்த்திங்க அப்படின்னா less than question mark php question mark greater than. So இந்த particular tag குள்ள தான் பாத்தீங்க அப்படினா நம்ம என்ன பண்ணனும் அப்படினா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வேரியபிள்ஸஸ கொடுக்கணும். சோ ஓகே, once நம்ம கோடிங்கை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணாதான் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படினா அந்த டெக்ஸ்சஸ் கலர்ஸஸ் தெரியும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா சேவ் பட்டன்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எக்ஸாம்பிளில் இந்த ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன்ஸ் தான் இது பண்ணணும். ஏன்னா PHP நம்ம சர்வர் சைடில் ரன் பண்ணக்கூடியது. ஸோ இந்த எக்ஸாம் அப்படின்ற அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா கிளைண்ட் சைடில் இருக்கக்கூடியது. நம்ம கிளைண்ட் பிசியை சர்வராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்மளோட கோடிங்கை லோக்கல் ஹோஸ்ட் மூலமா நம்மளோட ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா டிக்ளரிங் வேரியபிள் போடுறேன். ஸோ டிசி DEC இட் இஸ் அ ஃபைல் நேம் PHP அப்படின்னு நான் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். சேவ் ஒன்ஸ் நீங்கள் சேவ் கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்ஸாக உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை பார்த்திங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னால் PHPயில் பார்த்திங்க அப்படின்னா எந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா டாலர் சைன்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ டாலர் சைன்ஸ் இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் நான் கொடுக்குறேன்னு நினச்சிங்க, ஓகேங்களா. STR அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ரிங்கோட வேரியபிள்ஸஸ் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு இதுக்கு வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படின்னா வேரியபிள் நேம் இஸ் STR. ஸோ இதனோட வேல்யூஸஸ் நான் அசைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட சேனலோட நேம் கொடுக்குறேன், ஓகேங்களா. சங்கே முயங்கு, ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூஸஸ்க்கு நான் ஒரு வேரியபிள்ஸஸ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அனதர் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் இட் இஸ் எ வேரியபிள் நேம் ஈக்குவல் டு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்டிஜர் நம்பர்ஸஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஏஸை கொடுத்துருக்கேன், ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் வேல்யூஸஸ் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் டாலர் ஒய் இஸ் எ வேரியபிள். ஸோ வேல்யூ இஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் நம்பரில் கொடுத்துக்குங்க. நான் பார்த்திங்கன்னா 20.21 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் நம்பர்ஸில் இருக்குது, ஓகே. ஸோ இங்கே ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. ஸ்ட்ரிங்கில் கொடுத்திங்க அப்படின்னா டபுள் கோர்ஸ்க்குள்ளே நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூஸஸ் இது பண்ணுறோம். பட் நம்பர்ஸஸில் கொடுக்குறப்ப நம்ம எந்த ஒரு டபுள் கோர்ஸஸுமே இங்கே யூஸ் பண்ணலை. இதை மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ இப்போ வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ டிக்ளேர் பண்ண இந்த வேரியபிள் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன்ஸ்க்காக பார்த்திங்கன்னா எக்கோ கமாண்ட்ஸை நம்ம டைப் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங்ஸஸ் எங்கே எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோமோ ஸோ அங்கே எல்லாமே நம்ம டபுள் கோட்ஸஸ் கொடுக்கணும். ஸோ எக்கோவில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வரணும். ஸ்ட்ரிங் இஸ் அப்படின்னு நான் போட்டுவிட்டேன். ஸோ அகைன்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு வேரியபிள் STRன்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம், STR, ஓகேங்களா. ஸோ அந்த வேரியபிள்ஸஸ் ஒன்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு BR டாக்ஸஸை கொடுங்க. எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இந்த லைன்ஸ் எனக்கு தனியாக ஒரு இதில் நியூ லைனன்ஸஸாக ஒரு சிங்கிள் லைனன்ஸஸாக வரணும். ஸோ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த வேரியபிளில் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இன்டிஜர் இஸ் அப்படின்னு வர மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கலாம். இன்டிஜர் இஸ் yax br tag நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு வேரியபிளுமே நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃப்ளோட்டிங் y அப்படின்றத கொடுத்திருக்கோம். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஆர் அப்படின்ற டாக்ஸஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபைல்ஸை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 வேரியபிள் வந்து நம்ம வேல்யூஸஸ் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் இஸ் எஸ்டிஆர், வேல்யூஸ் இஸ் அங்கே இங்கே ஸ்ட்ரிங்கில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிஜர்ஸ் நம்பர்ஸஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒய் இஸ் எ வேரியபிள், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்டில் வரக்கூடிய நம்பர்ஸஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கோடிங்ஸ் வந்து நமக்கு எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டமில் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸாம் அப்படின்ற ஃபோல்டர் லொக்கேஷன் C கோலமில் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம் கண்ட்ரோலர் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸாம் கண்ட்ரோலர்ஸஸ் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்ஸஸாக அதனோட ஃபோர்ட் நம்பர்ஸஸ் எல்லாமே நமக்கு வந்துருச்சு. ஸோ இப்போது உங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ப்ரௌசரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் தமிழ் டைப்பிங் வச்சுருக்கேன். அதான் லோக்கல் ஹோஸ்ட் டெஸ்ட் நம்ம கொடுத்துட்டு வந்து ஃபைல் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா dec.php. ஸோ என்டர் கொடுக்குறப்ப ஸ்ட்ரிங் இஸ் அங்கே முங்க, இன்டிஜர் இஸ் ப்ளோட் இஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்பியில் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ண வேரியபிள்ஸஸ்க்கு வேல்யூஸஸ் வந்து இப்படி தான் அசைன் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள்.